வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிசிஎம் எஸ் ஹச்டிசிஎம் ரெண்டில் எந்த கோர்ஸ் வந்து பெஸ்ட்டு, எது படிக்கலாம், டிகோ படிக்கலாமா இல்லை ஹையர் டெவலப்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிக்கலாமா, கூட்டுற வங்கியில் வந்து எப்போ வேலை வாய்ப்பு வரும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்மளுடைய ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்ச்சோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா, எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது டிஎன்ஹெச்ஆர்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சென்டர் போகாமல் மிக குறைவான கட்டணத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு விண்ணப்பிச்சு தந்துடுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருப்போம், ஸோ மறக்காமல் வந்து பயன்படுத்திக்கோங்க. மிக குறைவான கட்டணம் தான். ஸோ டிசிஎம் அண்ட் ஹெச்டிசிஎம் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎம்னா டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஹெச்டிசிஎம் மீன்ஸ் ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ டிசிஎம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மேக்ஸிமம் வந்து இதோடைய இன்ஸ்டியூட்டுன்றது இருக்குது. ஹெச்டிசிஎம்ன்றது ஹையர் டெவலப்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இது வந்து அண்டர் மினிஸ்டர் லெவலில் வரும். தமிழ்நாட்டில் ரெண்டு இன்ஸ்டியூட்டில் தான் இருக்குது. ஒன்று வந்து சென்னையில் இருக்க நடேஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று மதுரையில் இருக்க இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐசிஎம் ஐசிஎம் மதுரை மதுரையில் இருக்கிறது ஒன்று. அதுக்கான அட்மிஷன் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க படிச்சிக்கலாம். ஸோ டிசிஎம் பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ வந்து கரண்ட் பேஜ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, அது முடித்தோடனே அதுக்கான இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அடுத்த இதுன்றது அட்மிஷன்ன்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா மூணு சர்டிஃபிகேட் வந்து தருவாங்க. ஒன்று வந்து நகை மதிப்பீட்டாளர், அதாவது ஜுவல் அப்ரைசர், அண்டு கணினி மேலாண்மை அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கான அந்த சர்டிஃபிகேட், அண்டு தென் நீங்கள் படித்த அந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் மூணு தருவாங்க. ஹெச்டிசிஎம்மில் ஒரே சர்டிஃபிகேட் தான் வரும். ஆனால் வந்து ரெண்டுமே வந்து வேலிடு தான், எதுவுமே வந்து வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே பெஸ்ட்டு கோர்ஸ் தான். ஆனால் டி கோப் பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்கில் வந்து போகிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஹெச்டிசிஎம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன்னில் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. டிஎன்பிசியில் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கனாலும் அந்த ஹெச்டிசிஎம்ன்றது உங்களை வந்து படிக்க செல்வாங்க. ஸோ அதை நீங்கள் அப்புறம் கரஸ்பான்ஸில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நேரில் போய். ஸோ குரூப் ஒன்னில் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, குரூப் டூவில் இருக்குது. குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஹெச்டிசிஎம் கோர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. தென் வந்து குரூப் த்ரீயில் வந்து குரூப் த்ரீ சீனியர் இன்ஸ்பெக்டர் அதுக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெச்டிசிஎம் கோர்ஸு. ஸோ ஹெச்டிசிஎம் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் நிறையா சைட் போகிற மாதிரி வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் குரூப் டூக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் த்ரீலேயும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற எல்லா இதுவும் எஸ்ஆர்பி டிஆர்பி கால்ஃபர் பண்ணுற எல்லா எக்ஸாமும் எழுதிக்கலாம். டி கோப்பும் வந்து எலிஜிபிள், எஸ்ஆர்பி டிஆர்பி கால்ஃபர் பண்ணுற எல்லா இதுக்கும் வந்து எழுதிக்கலாம். டி கோப் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சிருந்தாலே டி கோப் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் இயர் டியூரேஷன், டி கோப்ன்றது ஒன் இயர் டியூரேஷன், ஹெச்டிசிஎம்ன்றது வந்து 6 months டியூரேஷனில் வந்து இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஹெச்டிசிஎம். ஆனால் ஹெச்டிசிஎம் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹெச்டிசிஎம் கோர்ஸ்ன்றது படிக்க முடியும். டி கோப் வந்து டுவெல்த்து படிச்சிருந்தாலே படிக்கலாம் தாராளமாக டி கோப்ன்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டு அண்ட் கிளர்க்கு எல்லா போஸ்ட்டும் எழுதலாம். கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வர எல்லா எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஹெச்டிசிஎம் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐசிஎம் மதுரையிலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் ரெண்டு இன்ஸ்டியூட்டு தான் இருக்குது அண்டர் மினிஸ்ட்ரி லெவலில் வர இன்ஸ்டியூட்டு. ஸோ ஹெச்டிசிஎம் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம், அதோடய லிங்கை வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம், ஐசிஎம் மதுரைன்னு போட்டு. ஸோ செக் பண்ணிக்கோங்க, யாராவது அட்மிஷன் போடுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அதில் போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மள்ட்ட வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அட்மிஷன் போடுறதுக்கான டைமிங்ன்றது. ஸோ நீங்கள் படிக்கிறதுனா வந்து அந்த ஹெச்டிசிஎம் நேஷனல் இன்ஸ்டியூட், அதாவது நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா ஹெச்டிசிஎம் மதுரையில் இருக்க ஐசிஎம் மதுரை. ஸோ அதில் வந்து நீங்கள் படித்து பயன்பட்டுருக்கலாம். தென் வந்து கூட்டுறவங்கள் வந்து எப்போ வேலை வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. ஸோ அக்டோபர் இல்லை நவம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்றது அவங்க வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாகவும் டிஆர்பி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை அண்டு பேக்ஸ் அண்டு சிக்கன் அண்ட் நாணய சங்கம் அந்தமாரி அர்பன் பேங்க் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும், அதுக்கப்புறம் வந்து டிசிசிபி டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் எஸ்ஆர்பி வந்து வரும், அது ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ. அதில் இருக்க ஸ்டேட் அப்பக்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் அப்பக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான கால்ஃபர், ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான கால்ஃபர்ன்றது வரப்போது. ஸோ எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமுக்கு. ஸோ நம்மளுடைய சேனல் வந்து ஆகஸ்ட் 15 வந்து டெஸ்ட் பேட்ச்ன்றது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யாராவது டி கோப் அண்டு ஹெச்டிசிஎம் கோர்ஸ் முடிச்சிருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு 5 days இந்த வீக்குள்ளே வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட், எவ்வளோ ஃபீஸு, அதுக்கான வீடியோன்றது நம்மளோட இதில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ யாராவது டி கோப் அண்ட் ஹெச்டிசிஎம் அண்டு பிகாம் கோஆப்ரேட்டிவ் அண்டு எம்ஏ கோஆப்ரேட்டிவ் எம்காம் கோஆப்ரேட்டிவ் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்கில் இருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ். யாராவது முடிச்சிருந்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவித்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து
டெஸ்ட் பேட்ச் போடும் போது நீங்கள் வந்து படித்து பயன்பட்டுருக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான 1 வீக்குள்ளே அதுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் எல்லாமே வந்து விட்டுருவோம். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து PDF-ஆக வழங்குவோம். இதை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் பதிவேற்றம் செய்யப்படும். நன்றி, வணக்கம்.